ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா, சுஜாதா அவர்கள் எழுதின ஆரியபட்டா அப்படிங்கிற புக்கு. இந்த நாவல் வந்து இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். இந்த ஸ்டோரியோட பிளாட் வந்து இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட ஸ்டோரி. அதாவது ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவரோட ஒய்ஃபு பாரதி, இவங்க ரெண்டு பேரும் யங் கப்பிள், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பாரதி ஊருக்கு போன டைமில் ஆனந்த் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க, மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மர்டரை வந்து பிரபாகர் ராவ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பெருசாக எந்த ப்ரோக்ரஸும் கிடைக்காதனால இந்த கேஸ் வந்து சிபிஐ ஆஃபீஸருக்கு கைமாறப்படுது. அதாவது ரியாஸ் அகமத் அப்படிங்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட கைமாத்துறாங்க. அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக இது வந்து 20 chapters இருக்கு. இந்த நாவல் வந்து 20 chapters எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. 13th chapter, ஒரு 12th-13th chapter ஆகிறதே ரியாஸ் அகமத் அப்படிங்கிற சிபிஐ ஆஃபீஸர் வந்து ஸ்டோரியில் என்ட்ரு ஆகிறாரு. அதுலேருந்து அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. முதல்ல எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வருது. ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து ஹீஸ் அ சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் லேபில் வந்து சயின்டிஸ்டாக இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அவரோட ஒரு கண்டுபிடிப்புக்காக அவார்டு கிடைக்க வேண்டியது, அது வந்து அவருக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு போயிடுறது. ஸோ அதுலேயே அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. டிப்ரெஸ்ட் ஆனதுலேருந்து அவரோட நடவடிக்கைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியறது. ஸோ இதில் ஏதாவது வெஞ்சன்ஸ் இல்லை, அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த அவார்டு கிடைச்சது இல்லையா இன்னொருத்தர், அவருக்கும் இவருக்கும் ஏதாவது விரோதம் இருக்கா, அதனால இந்த கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இப்படின்னு இந்த கேஸ் வந்து பல டைரக்ஷனுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் இது யார் பண்ணினா அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். பட் அதுக்கான ரீசன் வந்து ரொம்பவே என்ன சொல்லுவா, ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக இருக்கும். அண்டு நமக்கு வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு ரீசனாகவும் இருக்கும். அண்டு நியாயம்தான், அது பண்ணினது வந்து நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைப்போம். ஸோ இது க்ரைம் த்ரில்லருங்கிறனால நான் கிளைமேக்ஸை சொல்ல மாட்டேன், நீங்களே படித்து பாருங்கள். இந்த கதை வந்து உங்களுக்கு கன்னடாவில் மூவியாக கூட வந்திருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து மூவியாக கூட எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன், ரியாஸ் அகமதோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற போது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அது இதுன்னு நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள், ரிசர்ச் பற்றின விஷயங்கள், ரிசர்ச் சென்டர்ஸில் நடக்கிற விஷயங்கள், அதேமாரி அந்த சயின்டிஸ்ட் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கா, எப்படி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஜஸ்ட் ஒரு 150 pages தான் இந்த புக் வந்து, 150 pages தான். நான் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், 170 rupees வாங்கியிருக்கேன். இதை வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சுஜாதா சாரோட நிறைய த்ரில்லர்ஸ் நான் வாசிச்சிருக்கேன். அப்சரா, 5வது அத்தியாயம், நைலான் கயிறு, இதெல்லாமே நான் வாசிச்சிருக்கேன். இதுவும் அதே மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் தான், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வாசிச்சு பாருங்கள். It's a very good book. Thank you.